நடிகர் விஜயகாந்தோடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் இவர் ஒரு படம் நடிக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் 2 வருஷங்களுக்கு முன்னாடி வெளியாச்சு. ஆனா என்ன படம் நடிக்க போறாரு, படப்பிடிப்பு ஆரம்பிச்சதா இல்லையா அப்படிங்கிறது சைலண்டாவே இருந்துச்சு. இப்போ அந்த விஷயம் வெளிவந்திருக்கு. விஜயகாந்தோடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் அப்படிங்கிறவரு இப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு பேரு சகாப்தமா. இந்த படத்தோடைய பூஜை 12ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி நடக்க போகுது. இந்த பூஜையில திரையுலகத்தை சேர்ந்த பிரமுகர்கள் மட்டுமில்லாம கட்சி பிரமுகர்கள் விஜயகாந்த் பிரேமலதா அப்படின்னு நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. விஜயகாந்த் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் படங்கள் நடிக்கிறத நிறுத்திக்கிட்டாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அரசியல்லயே முழு நேரமா ஈடுபடுறதால படங்கள் நடிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல் கே சுதீஷ் தயாரிக்கிற இந்த படத்தை நவீன் கேபிபி கதை எழுதுறாரு, வேலுமணி வசனம் எழுதுறாரு, டி இ சந்தோஷ் ராஜன் அப்படிங்கிறவரு இயக்குறாரு. இந்த படத்துல சண்முக பாண்டியனுக்கு ஜோடியா நிறைய பிரபலமான நடிகைகள் கிட்ட கால் ஷீட் கேட்டுட்டே இருக்காங்களாம். யாராச்சும் ஒருத்தவங்க கிளிக் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பா அதிகாரப்பூர்வமா இவங்க தான் ஹீரோயின் அப்படிங்கறத சொல்லுவாங்களாம்.